பயம் இருக்கக்கூடாது. இந்த பயத்தில் என்ன பண்ணுறாங்க, அவங்க உயிரே போயிடுது. அதாவது வந்து ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னா ஒரு மரத்தில் நாகப்பாம்பு குட்டி போட்டுருந்துச்சு. குட்டி போடணுன்னா ஒரு அது அவங்க நிலத்துக்காரே தள்ளலை, விட்டுட்டு இருந்தாங்க. அவன் ஒரு திருடம் என்ன பண்ணால் தள்ளி எடுத்துன்னு போய் உரித்து மரத்தப்பள்ளி சந்தையில் விற்றுக்கணும். இவங்க 8-9 மணிக்கு போனவங்க எங்கடா மரத்தை பார்த்துட்டு காய் இல்லையே அப்படின்ட்டு போனால் 7 வெயில் உக்காந்து விற்றுன்னுக்குறான். ஏடா பாவி எங்கடா தள்ளியாத, உன் மரத்தில் தான் தள்ளியாடனான்னு சொன்னதாங்க. ஏன்டா வெறிய நாகப்பாம்பே சொல்லல அப்படின்னா ஆ அப்படின்னு நான் பாரு. ஏன்னா உடம்பெல்லாம் கொட்டிட்டு இருக்குது, அந்த குட்டிங்க அந்த பாம்பெல்லாம் சேர்ந்து ஆ பாம்பான்னு சொன்னான் பாரு. அப்படி போய் பயம் இருக்கக்கூடாது, பயந்து வாழக்கூடாது. இன்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு சாவு. இப்போ ஜன்னனு ஒன்று இருந்த அன்னைக்கு மரணம்னு ஒன்று இருக்குது. அப்படி இருக்கும்போது என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் சாவு. துணிஞ்சு நடக்கணும். வாழ்க்கையில் தைரியம் வேணும், தொழிலில் ஒரு தைரியம் வேணும், எல்லாத்துக்கும் ஒரு தைரியம் இருந்தால் தான் மனிதன் கொஞ்ச நாள் உயிர் வாழ முடியும், இல்லைன்னா முடியாது. முதல் காரணம் இந்த வியாதியிலிருந்து தப்பி, வியாதி மட்டும் இல்லை எல்லா பொருளையும் இருந்து தப்பிக்கணும்னா தைரியம் வேணும். அசைக்க முடியாத தன்னம்பிக்கையும் தைரியம் இருந்தால் நம்ம நல்லாக்குறோம். குழந்தையாக பிறந்தோம், இன்றைக்கி மனுஷனாக வளர்ந்தோம், வாழ்ந்துட்டோம், ஒரு நாளைக்கு போகிறதான் போகிறோம். அதனால் பயப்படக்கூடாது. அப்படி பயப்படாமல் அவங்கவுங்க தைரியமாக இருந்தாங்கன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். இதுதான் உண்மை. இதில் வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இப்போ எனக்கு வயசாகி போச்சு, நானே பயப்படுறதில்லை. ஆனால் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் தூரம் நின்று பண்ணுறேன், அவ்வளோதான். பயந்து வாழக்கூடாது. அதுவும் நம்ம சத்துருவோமா, சத்துருவா நினச்சா சத்துருவோம். ஏன் நம்ம வாழ்வோம், நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிப்பார். அந்த காயலாவது கசராவது உடம்புல எந்த வியாதியாவது வருதான்னு பார். அது கொண்டா பஞ்சம் கட்டுறேன், எவ்வளவு நாள் பஞ்சம் கட்டலாம். பூலோகம் அதை வென்று அதல பாதாளம் வரை சென்று கோலாகலமாக எந்த ஆட்சி புரிந்திடுவே.